படத்தில் படத்துடைய ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயின்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேரும். ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க்கோட அவுட் புட்டு அப்படி பார்க்கும்போது நீங்கள் டீஷர்ட்டை பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. கண்டிப்பாக வந்துட்டு இது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்கும். நீங்கள் நிச்சயமாக வந்துட்டு போயிட்டு என்னடா இப்படி ஒரு படத்துக்கு வந்துட்டுமே அப்படின்னு நினைக்க நிச்சயமாக யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு இடம் வந்து இதில் எங்கேயுமே இல்லை. அதுக்காக அதுக்கான ஒரு ஒரு விஷயம் ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக படம் பார்த்துட்டு வரும்போது அது அது அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃப்ரம் தி பிகினிங்கில் இருந்து இப்போ வரைக்குமே கூட பாசிட்டிவாக எங்களுக்கெல்லாம் கூட எதுவும் ஏதோ ஒன்று தோண்டிகிட்டே இருக்கும்ல. ஒரு சில படத்தில் தான் அது தோணும், இந்த படம் ஜெயிச்சுன்னா இந்த படம் ஜெயிச்சிடணும் இந்த படம் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு பலூனில் வந்து எனக்கு அதிகப்படியாக இருக்குது. நான் இது இல்லாமல் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் எனக்கு வந்து அது அந்த அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, பாசிட்டிவான வைப்ரேஷன். அது வந்துட்டு இந்த படத்தில் நிறையா பேர்கிட்ட நான் பார்க்கமோ பேசும்போதோ அது வந்து எனக்கு நான் அதை சொல்லுவேன், அவங்ககிட்ட மச்சு நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் வந்து இதில் எல்லாமே சூழ்ந்துருக்குன்னு தான் சொன்னேன். ஸோ படத்தை பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் சார். சவாரின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், அண்டு மாநகரம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த படத்தோட டைலாக் ரைட்டராக நான் பண்ணியிருக்கேன். அண்டு இந்த பலூன் படத்தில் ஒரு கேரக்டர் ஆரோக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், நல்ல ஒரு ட்ரெய்லரில் கூட ஒரு சின்ன ஷார்ட் வந்திருக்கும். யோகி பாபனனோட நல்ல ஒரு த்ரோட்டான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அண்டு அதை தாண்டி இந்த படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப ஜாலியான ஒரு டீம் தான். இந்த 40 நாள் ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து பெரிய ஒரு கம்ஃபர்ட்டை தாண்டி ஆஃப் ஸ்க்ரீன் வந்து அந்த அவரோட அசோசியேட்டாக இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள்னு சொல்ல முடியும். நிறைய கற்றுக்கிற வேண்டிய விஷயம் வரும். ரொம்ப டென்ஷன் பார்ட்டி அவர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஆர்டிஸ்ட் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் ப்ரெஸ் அண்ட் மீடியா. And thanks for the opportunity and thanks for everyone in the stage. Suresh Chandra sir, special thanks. இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து நல்லபடியாக அவுட்புட் வந்திருக்கிறதுக்கு அஞ்சலி மேம், ஜெனனி, ஜெய், என்னோடய டெக்னீஷியன்ஸ், மேனேஜர்ஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லணும். இன்னொன்று ஸ்டன்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு திலீப், பார்த்துட்டு சொல்லுங்கள். ரூபன் எடிட்டரு, கேமராமேன் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ண ஒரு படம். நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு December 29th பார்த்துட்டு சொல்லுங்கள். பாட்டு எல்லா பாட்டும் நான் தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைமாக சொல்கிறதுக்கான மேடை எனக்கு கொடுத்த சினிஷ் ரொம்ப நன்றி. ஏன்னா இது வரைக்கும் நிறைய படங்களுக்கு வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன். ஃபுல் ஆல்பமாக இது வரைக்கும் யாரும் நம்பலையா இல்லை எனக்கு கிடைக்கலையா எதுவும் தெரில. பட் என்னை நம்பி எல்லா பாட்டும் நீ தான் வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அதுக்கு மறுபடியும் ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நிறையா கரெக்ஷன்ஸு அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். பட் அவர் அந்த யோசிக்கிற டைம்லேயும் அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி செம ஜாலியான ஒரு ஆள், செம என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி முகத்தை சுகமாக வச்சுப்பான். இவர் யுவன் சங்கர் ராஜா சார் கூட சொன்னார், வேலை நடக்கலைன்னா மூஞ்சியை சுகமாக வச்சுட்டு வந்து முன்னாடி நிற்பான். ஆமாம், அந்த ரியாக்ஷனோடையே வந்து எல்லாருக்கிட்டே நின்று சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய தடைகள் அதெல்லாம் தாண்டி தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து சினிஷ் வந்திருக்கான். ப்ளஸ் எல்லாருமே அவங்கவுங்க சைடில் அவங்கவுங்க அவரோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. டீசர், ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே விஷுவலாக டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் கண்டிப்பாக தியேட்டரில் ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்குறதுக்கு, ஏன்னா ஹாரர் மூவி கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். நிறைய இடங்களில் வந்து அந்த ஸ்பூக்கி ஃபீல் இருக்கும். ப்ளஸ் ரொமான்ஸ் இருக்குது, அப்புறம் காமெடி இருக்குது. யோகி பாபுவோட காம்பினேஷனில் காமெடிஸ்லாம் இருக்குது. வெற்றிக்கான எல்லா அம்சங்களோடையும் இருக்க ஒரு படம். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பட டைரக்டரோட மிகப்பெரிய ஒரு முயற்சி அண்ட் குவாலிட்டியாக படம் பண்ணியிருக்காப்புல. ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி அதை ப்ரொமோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் போய் சேரும், எல்லா மக்களும் வந்து பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டீம் ஜெயிக்கும். இந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசை வந்து கண்டிப்பாக உங்களால் நிறைவேற்றப்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் சாங்ஸ், இந்த ட்ரெய்லர், ப்ரொமோஷன்ஸ், போஸ்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி பேய் மேக்கப் போட்டு யார் பேய்னே தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று போயிட்டுருக்கு. எல்லோரும் யார் பேய்னு கேட்டு அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது, யார் பேய், யார் பேய், படத்தில் யார் பேய்னு சொல்லணும். இந்த படத்தில் சினிஷ் தான் பேய். ஏன்னா ஒருத்த வந்து
பேய் மாதிரி வேலை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான். எல்லோரும் பேய் மாதிரி மிரட்டி பேயாவே மாதிரி வெறித்தனமாக வந்து ஒருத்தன் வந்து தன்னோட ப்ராடக்ட்டுக்கு என்னென்னலாம் பெஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவான். அதுக்கு வந்து சிரீஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம் அது அது அதெல்லாம் வந்து சொல்லலை. எல்லாருமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். ரைட் ஃப்ரம் தி ஆக்டர்ஸ் டில் தி டெக்னீஷியன்ஸ், ஒரு கடைசியாக இருக்கிற ஒரு அஸ்டன் கேட்டகரியில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் அவங்களோட பெஸ்ட்டை அவங்க போட்டிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு, ட்ரெய்லர் அண்ட் டீசர் பார்த்துருப்பீங்க. அண்டு பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், உங்களோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு நல்லா தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு நிறைய பொருள் செலவில் வர படம் வந்து எப்படி வேணாலும் போய் ரீச் ஆகிடுது, தியேட்டருக்கு மக்கள் வராங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையில் தியேட்டருக்கு ஒருத்தவங்க வரதே வந்து கஷ்டமாக இருக்குது. அது உங்களை மாதிரி இருக்கிறவங்களால தான் வந்து அவங்களுக்கு மக்களை தியேட்டருக்கு கொண்டு வர முடியும். தியேட்டருக்கு வந்தால் தான் இந்த மாதிரி நல்ல படங்கள் வந்து மேலும் மேலும் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சினிஷோட முக்கியமான இது என்னென்னா டார்ச்சர் பண்ணுவான். டார்ச்சரோட உச்சம், உச்சம்னா எப்படின்னா சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் வந்து நான் டென்ஷனே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஓகேங்க ரெடிங்க டேக் போகலாங்க. ஏங்க நீங்கள் ஃபைட் மாஸ்டர், ஆமாங்க. என்னையே அப்படி பண்ணுவான் எனக்கு. அப்படியே என்ன என்ன சொல்கிற டேய், நீ நேரில் மட்டும் இருந்தாலும் உனக்கு அவ்வளோதான்டா அப்படின்னு வேணாம். ஆனால் இந்த டார்ச்சர்லாம் எதுக்கு பண்ணுறான், என்னத்துக்கு பண்ணுறான்னு நம்ம செகண்ட் தாட்டில் யோசிக்கும் போது உண்மையிலுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்ணோன்னா என்னென்னா ஒரு ப்ரொடியூசர்ப்பா நீ ஓகே, நீ டேரக்டர்ப்பா ஓகே ஃபைன், நீ வந்து பண்ணிக்கப்பா செஞ்சுக்கப்பா அப்படின்னு. ஆனால் அவன் எப்போவுமே அந்த ஆஸ்பெக்டில் அவன் யோசிக்கவே மாட்டான். தான் கதையை தாண்டி இந்த ப்ரொடியூசர் எப்படியெல்லாம் இந்த படத்தை செல் பண்ணணும் அதுக்கு வேலை செய்வான். அவங்களும் என் படம் ஓடுதோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை நம்மச்சா, ஆனால் ப்ரொடியூசர் சந்தோஷமாக இருக்கணும் மச்சான். இது எத்தனை பேர்கிட்ட இருக்குது, எத்தனை பேர்கிட்ட இருக்குது. ஒரு படம் கிடைக்கும், பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ப்ரொடியூசர் நாளைக்கு நடு ரோட்டில் நிற்கிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்க பட் டேரக்டர் அவங்க போயிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லாரையும் தப்புன்னு சொல்ல வரல, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் யோசிங்கன்னு தான் சொல்கிறேன். சினிஷை வந்து காப்பாற்றி விடுங்க, ப்ரொடியூசரை காப்பாற்றி விடுங்க. அதையும் தாண்டி ரொம்ப எப்படின்னா நான் என் டேட் இல்லைப்பா அப்படின்னா சரிப்பா, சூப்பர் சூப்பராகனு ஒருத்தர் இருக்கார் அவர் கூப்பிடும்போ, ஏய் எங்கள் அப்பாட்ட பேசுறதுக்கு நானே போய்ப்பேன், அதெல்லாம் நான் கூப்பிட்டா வந்துருப்பா. சரி அவர் டேட் இல்லை, தினேஷ் சூப்பராயின் ஒருத்தர் இருக்காருப்பா அவர் கூப்பிடும்போ. அப்புறம் என்னடா உங்க நான் வந்து உனக்கு அடிமையா, சுப்ராயன் ஃபிலிமே அடிமை ஃபார் சின்னிஷ். நீங்கள் நல்ல டேக்ல இந்த இசை போட்டுக்கோங்க, மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பலூன் வந்து என்னோட முதல் ஹாரர் படம். ஆக்சுவலி எல்லாருமே சினிஷ் பற்றி பேசினாங்க, நானும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இப்போது ஹீரோயின் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது லைக் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருந்தேன். பட் என்னென்னா இந்த காலத்தில் கதை கேட்டு அது சைன் பண்ணுற வரைக்கும் எதுவுமே ஷியோர் கிடையாது. ஸோ சினிஷ் கிட்ட சொல்லுவேன், லைக் நிறையா டைரக்டர்ஸ் கதை சொல்லியிருக்காங்க, பட் எண்ட் ஆஃப் த டே லைக் பெரிய ஹீரோயின் தான் போவாங்க, ஏன்னோ பெரிய மார்க்கெட் இருக்கிற ஹீரோயின் தான் போவாங்க. அவர் சொன்னார், இல்லைங்க எனக்கு தமிழ் பேசுகிற ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு சொல்லி, அது ரொம்ப கம்மியாக நான் கேட்டிருக்கேன் ஒரு டைரக்டர் அப்படி சொல்லி. ஸோ தேங்க்யூ சினிஷ், கடைசி வரைக்கும் யூ ஸ்டக் பை மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக வந்திருக்கு, நாட் ஜஸ்ட் ஹாரர், லைக் எல்லோரும் சொன்ன மாதிரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக வந்திருக்கு. ஒரு ஹாரராக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், லைக் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு வரீங்களோ கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க, எங்களை சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. அண்ட் என்னோடய டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பலூன் படம் 29th ரிலீஸ் ஆகுது, எல்லோருமே போய் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். அண்டு இந்த படத்துலேருந்து என்னோட ஒரு பாட்டாக ஆட் ஆன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சினிஷ். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹோல் டீம் அண்ட் என்னோட கோ ஸ்டார்ஸ். நான் நல்லா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த படம், பிகாஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஜோனர் வந்து ஹாரர் மூவிஸ். ஸோ அதில் வந்து நான் தமிழில் பண்ணுற ஃபஸ்ட் படம் அது. ஸோ எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்கள், எல்லாருமே இப்போ தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் மீடியாஸ், பத்திரிக்கை டெய்லிஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஃபஸ்ட்டு இனிஷியலி இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். நான் வேட்டைமேன் லாஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஒன்று ஆரம்பித்து அது ஒரு சொதப்பல், அது ஒரு உப்மா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக ஒரு கதை வச்சுன்னு சுற்றின்னு இருக்கும்போது யார் சிக்குவான்னு பார்த்துட்ருந்தேன்.
நான் நிறைய நந்தகுமார் அண்ணங்கிட்டையும் அருண்கிட்டையும் யாருனா ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் எல்லா ஆஃபீஸும் அதாவது என்னென்னா எனக்கு ஒரு டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டெய்லி ஒரு ஆஃபீஸ் போவேன். ஒரு ஒரு நாலு நாள் ஆஃபீஸ் பாய் மீட் பண்ணால் அஞ்சாவது நாள் அந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு அது என்னோடய வேலை அசிஸ்டன்ட் டைரக்டர் அது என்னோடய வேலை நான் பயங்கரமாக நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஞானவேல்ராஜா சார் என்ன பண்ணார், வில்லம்பு ஆடியோ லஞ்சில் பார்த்துட்டு சினிஷோ ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். ஹாரரா, சரி என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட அந்தமாதிரி இந்த ஸ்கிரிப்டுமே இல்லையே அப்படின்னு நம்மக்கிட்ட சரி ஓகே அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை சார் எனக்கு ஹாரர் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனால் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை, நம்மளையும் நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஆர் ஸ்கிரிப்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு, நம்மளை ஏதோ நம்பிக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு 30-40 இங்கிலீஷ் படம் பார்த்தேன். பார்த்துட்டு சரி ஆஹா இவ்வளோ ஈஸி போல அப்படின்னு சொல்லி ஒரு கட்ட கடைன்னு உருவி அப்படி இப்படின்னு ஒரு கதை பண்ணி ஒரு 20 நாளில் பண்ண ஸ்கிரிப்டு தான். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம எதை பார்த்து ரெஃபரன்ஸ் பண்ணாலுமே ரெஃபரன்ஸ் எடுத்து படம் பண்ணாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி நம்ம அவங்க ரொம்ப ஸ்மார்ட், ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு காமிச்சிருவாங்க. அதனால் வந்து மௌனராகம் மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு நான் அந்த மௌனராகமே பார்க்கல அப்படின்லாம் சொல்லி மாட்டிக்க விரும்பலை. அண்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கிடையாது இருக்குது. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபஸ்ட் கார்டிலேயே நான் அடித்த படத்தில் எல்லாரோட கார்டிலையுமே அந்த தேங்க்ஸ் கார்டு வந்துடும், என்ன அந்த என்னென்ன படம் அப்படின்றது அது சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அதான் ஞானவேல்ராஜா சார் சொன்னோன்னே, சரி 20-30 நாள் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு, அப்போ தான் கார்த்திக் யோகி வந்தான், பயங்கரமான கண்டென்ட்டை கொடுப்பான் அவன். அவன் உடனே என்னை நடி நானும் நடிக்கிறேன்ட்டான். மூஞ்சி பார்த்தேன், ஐயோ நடிச்சு அப்படி ஓடுமா, சரி ஓகே நம்மளுக்கு ஓகே ஸ்கிரிப்டும் முடிக்கணுமே யாருமே வேணும் அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சு ஒரு 30 நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து எழுதி எடுத்துன்னு போக ஆரம்பித்தேன். அப்போ ஞானவேல்ராஜா சார் ரீச் பண்ண முடியல. அப்புறம் வேறு ஒரு திலீப் மூலமாக ஒரு ஹீரோக்கிட்ட கதை சொன்னேன். அப்போ கூட நான் ஃபுல் ஸ்கிரிப்டை முடிக்கல, ஒரு போஸ்டர் மட்டும் பண்ணுறேன், எப்போவுமே அப்படி தான். உடனே அந்த ஹீரோ என்ன சொன்னார், ஓகே சினேஷ் மறுநாளே ஃபோன் பண்ணிட்டு வாங்க கதை சொல்லுங்கள். என்னது கதை சொல்லுவேன் மறுநாளேவா, இன்னும் செகண்ட் ஹாஃப் முடிக்கலையே அப்படின்ட்டு. அப்பவும் போய் கதை சொன்னேன், அவருக்கு பிடிச்சிருந்தது. பொங்கலுக்குள்ளே ஆஃபீஸ் போட்டுடலாம் அப்படின்னாரு. சார் கதை ரெடியாகல, பொங்கலுக்குள்ளே ஆஃபீஸ் போட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அதுக்குள்ளே அவர் வேறு ஸ்கிரிப்டு வந்து அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திலீப் மூலமாக நான் வந்து ஜெய் சார் பார்த்தேன், ஜெய் சார்கிட்ட கதை சொன்னேன். அப்புறம் யார்கிட்டயாச்சும் ரெஃபர் பண்ணு மச்சி அப்படின்னு சொன்னது தான் அருண் பாலாஜி. அருண் பாலாஜி பார்த்துட்டு எதுக்கு மச்சி யாருனா ரெஃபர் பண்ணால் நல்லா இது நம்மளே பண்ணலாம், ஆஹா சிக்கிட்டான் ஒருத்தன் அப்படின்னு. அவங்ககிட்ட கொஞ்சம் தான் பணம் இருந்தது, வேறு யாராவது மாட்டணுமே அப்படின் இருக்கும்போது அவர் சொந்தக்கார் ஒருத்தர் நந்தகுமார் கந்தசாமி நந்தகுமார்னு ஒருத்தர் வந்தார், அவரை லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணி படம் ஆரம்பித்தேன். எக்கச்சக்க பிரச்சனை, இவனை சினிஷன்லாம் நம்பி எதுக்கு படம் கொடுக்கணும், அவன் ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிமே சொதப்பிட்டான் ரொம்ப பேசுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்னை நம்பி படம் கொடுத்த கந்தசாமி நந்தகுமார் சாருக்கும் அருண் பாலாஜிக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் படம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நாள்லேருந்து இருக்கிறது வந்து மகேஷ். ஸ்டார்டிங்லேருந்து அவரும் படம் பண்ணலான் இருக்கும்போதுலேருந்து என் கூட டச்சில் இருக்காரு, நானும் இருக்கும் டச்சில் இருக்கேன். அதுக்கு உண்மையாகவே நன்றி சொல்லணும் மகேஷ். அது நமக்குள்ளே 1000 பிரச்சனை இருக்கும், உங்ககிட்ட மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டுமே எனக்கு பிரச்சனை தான், நான் கொஞ்சம் அப்படி தான். ஸோ அப்படி அப்படி ஆரம்பித்து அவர்கிட்ட முடிச்சிட்டோம், அவர் வாங்கிட்டார். அவருக்கு என்ன மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா அவர் ரொம்ப பாசிட்டிவான ஆள். அவருக்கு லக்கிலி எல்லா டேட்டுமே சம்மர் டேட்டாக மாட்டுங்க, அதே மாதிரி இந்த வரி 29th மாட்டியிருக்கு. ஃபஸ்ட்டு கேமராமேன் இன்றைக்கி வரல, வர ஷூட்டில் இருக்கான். அதாவது அவனுக்கு கொடுத்த பட்ஜெட், அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் கேமரா டிபார்ட்மெண்ட் கொடுத்தது, அதை நம்ப மாட்டேங்க. இந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, சத்தியமாக சொல்கிறான். அவனோட அவன் வந்து அவ்வளோ பெரிய டெக்னீஷியன், வேறு லெவலுக்கு போனோம். பட்ஜெட்டே இல்லாமல் பண்ண 5D கூட படம் பண்ணலாம் சார், அதுக்கு அப்படி சொல்ல வரல. நான் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் பண்ணேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை சார் கேமராக்கு சார் டெக்னீஷியன் திலீப், திலீப் ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்தான் ஃபஸ்ட்டு. இனிஷியலி எனக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவனை சுச்சுவேஷன் நல்லா வெளியே போனான். அந்த மாதிரி நந்தகுமார் சார் போஸ்டர், நந்தகுமார் சார் பாதியில் படம் நின்று போக வேண்டிய நிலைமையில் இருந்தது. அப்போ வந்து ஒளிஞ்சு போங்கடா, அதாவது நீங்கள் யார்கிட்டனா போயிட்டு, அவர் ஒரு 60 வருஷமாக சினிமாவில் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு படம் பண்ணுறியான்னு கேட்டால் தயவு செஞ்சு வீட்டுக்கு ஓடி போயிடறான்னு. ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கார் சினிமாவில் அப்படின்றதுனால தயவு செஞ்சு படம்னு சொல்லி இன்சைடு வந்தீங்கன்னா செருப்பள்ளி அடிப்பேன் அப்படின்னாரு. அந்த மீறியும் அவர்கிட்ட செருப்படி வாங்கி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஆர்டிஸ்ட்டு அஞ்சலி, ஜனனி, யோகி பாபண்ண, அஞ்சலி பற்றி சொல்லணும், ரொம்ப ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, கரெக்ட் டைமுக்கு வருவாங்க, கரெக்ட் டைம் போயிடுவாங்க. ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த கலகலப்பு வர மாதிரி ஒரு கற்று கத்துவாங்க.
அதுமாரி ஜனனியும் அப்படி தான் கத்த மாட்டாங்க. என்ன சினிஷ் அப்படின்னு சோகமாயிடுவாங்க. நெக்ஸ்ட்டு யோகி பாபண்ண, அவர் கலக்கியிருக்காரு. நாங்கள் லிமிட்டடாக தான் காமெடி வச்சுருந்தேன், அவர் எக்ஸ்ட்ரா போட்டு போட்டு இப்போ படம் காமெடி படம்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் வச்சு அப்போ நம்ம எடுத்தது வேலைக்கு அவளை போல், சரி காமெடி படம் அவர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் கார்த்திக் யோகி, ராமண்ண எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்லாருமே டார்ச்சர்ன்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் டார்ச்சர்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னென்னா, இன்றைக்கி 8 மணிக்கு சினேஷ் உனக்கு 8 மணிக்கு ஒரு 10 ரூபா தரேன்னா நான் கரெக்டாக 8 மணிக்கு போய் நிற்பேன். ஆனால் அவங்க 8 மணின்னு சொல்லிட்டு மறந்துருப்பாங்க. ஸோ நான் 8 மணிக்கு போய் நிற்கிறது அவங்களுக்கு டார்ச்சராக இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே சரி. பட் அல்டிமேட்லி இந்த படம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து உண்மையாக ரொம்ப வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு டெக்னீஷியன் கிட்ட போய் சொன்னேன், ப்ரொடியூசர் தானேடா எங்கடா காசு எடுத்துன்னு போய் ஜெயிச்சா நம்மளுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த டெக்னீஷியன் இந்த படத்தை பற்றியே சொல்ல, அண்ட் மோர் ஓவர் இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு அண்ணா கேட்டாலும் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த மாதிரி இன்னொரு ப்ரமோஷன் பற்றி எல்லாம் இன்வால்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. படம் தான் ஒழுங்கு எடுக்க முடியல, அட்லீஸ்ட் ப்ரமோஷனாச்சும் நல்லா பண்ணுவோம், மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவோம் அப்படின்றது தான். படம் ஆப்வியஸ்லி படம் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் நான் ஹாப்பி, ப்ரொடியூசர்ஸ் ஹாப்பி. ஏன்னா நம்மளை நம்பி படம் போட்டிருக்காங்க, அவங்க எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான். ஸோ எதுக்கு திருப்பி திருப்பி எனக்கு ரோல் ஆகுது, சாரி. எல்லோரும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ரொடியூசர்ஸோட கஷ்டம் கண்டிப்பாக டேரக்டர் தெரிஞ்சுக்கணும், அதை டெக்னீஷியன் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி டேரக்டரோட கஷ்டம் ப்ரொடியூசர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒரு டெக்னீஷியன் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு இப்படி இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் போய் சேரும், அவங்களுக்கு அந்த யோசிப்பாங்க. அண்ட் ஒரு படம் செல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது எல்லா டெக்னீஷியன்ஸும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி சினிமா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதுக்கு ஒரு சிம்பிள் தான், சப்பையான விஷயம். நான் ஒரு சப்பையான ஆள் நான் சொல்கிறேன், இது பெரிய ஆள் சொன்ன போய் ரீச் ஆகாது. எல்லாருமே டேரக்டர் ஃபஸ்ட்டு டேரக்டர் சம்பளம் கம்மி பண்ணணும். ஒரு 50% சம்பளம் வாங்கி மீதி சம்பளம் வந்து ஜெயிச்சுட்டு அப்புறம் தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் பண்ணணும். அது டேரக்டர் மட்டும் இல்லை, ஹீரோஸு. ஆ சரி சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷேர்னா வந்துட்டு நான் வேலை செய்வேன் சார், எல்லோரையும் வேலை செய்ய சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்க சம்பளத்தை கம்மி பண்ணணும். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க சம்பளத்தை கம்மி பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசர் ஜெயிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு 30 லட்சம் போட்டு நஷ்டமாக இருக்குது, அதனால தான் எனக்கு ப்ரொடியூசர் வழி தெரியும். அதனால் எல்லாருமே ஷேர் பேசிஸில் வரணும், அப்போ தான் சினிமா ஜெயிக்கும். அட்லீஸ்ட் அடுத்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைப்போம், அந்த ப்ரொடியூசர் ஜெயிச்சார்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். வேறு யுவன் சார் பற்றி பர்டிகுலராக சொன்னேன் இந்த டெக்னீஷியன்ஸில். அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு, யுவன் சார் சொன்னார், நான் வேணாம் வெளியே நிப்பாட்டிட்டேன் அப்படிலாம் சொல்ல. ஆக்சுவலி யுவன் சார் வேணா அப்படி போய் நான் எப்படி ரெஃபரன்ஸ் காட்ட முடியும், மியூசிக் பற்றி அவர்கிட்ட எப்படி பேச முடியும், அப்போ கண்டுபிடிச்சார், ஐயோ இவனுக்கு வேலை தெரில அப்படின்னு கண்டுபிடிச்சிடன்ற ஒரு பயத்தில் தான் அவர் வேணான்னு சொன்னேன். ஆனால் நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் அவர் எனக்கு வந்து நான் சொல்கிற கேட்குற ஒரே ஒரு டெக்னீஷியன் அவர் தான். நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் இவன் எதுக்கு டார்ச்சர் பண்ணுறான், அந்த ப்ராடக்ட் எடுத்துன்னு போய் சேர்க்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறான் அப்படின்ட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. இன்றைக்கி அவரால் வர முடியல, நான் ரெண்டு படம் ஏன்னா எல்லா ப்ரொமோஷனுக்கும் அவர் வந்திருக்காரு, இன்றைக்கி அவர் வர முடியல, அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அப்புறம் திலீப் ஸ்டன்ட்ஸு சூப்பராக பண்ணியிருக்கான். எடிட்டர் ரூபன் அவர் வந்து கரெக்டாக என்கிட்ட மாட்டிக்கிட்டார். என்ன ரெண்டு பெரிய படம் பண்ணியிருந்தார், தலை தளபதி வச்சு, அதில் நான் போய் கொசுராக சொருவிட்டேன் அவர்கிட்ட. அதனால் கொஞ்சம் அவரையும் டார்ச்சர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடி யாரை டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க. சத்தியமாக அந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்காக எந்த பிரச்சனைக்காகவும் நான் டார்ச்சர் பண்ணல யாரையுமே. அந்த படம் ஜெயிக்கணும், போட்டவங்களுக்கு காசு வரணும், அதுக்காக ஒரு ரீசனுக்காக மட்டும்தான், சத்தியமாக வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஐ எம் ரியலி சாரி. நீங்கள் வந்ததுக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், எல்லாருக்கும் அந்த ஃபேமிலிக்கு எடுத்துன்னு போய் சேர்க்கணும். எல்லா பிரச்சனைக்கும் எனக்கு நன்றி சார். அது பங்களாவே இல்லையே சார், அது நான் உங்களை சீட் பண்ணியிருக்கேன், அது கிடையாது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது ஒரு கிமிக்ஸ் தானே சார், உங்களை யோசிக்க வைக்கிறதுல அந்த அதுக்காக பண்ணது சார். ஜி சார் பற்றி, அவர் ப்ரமோஷனுக்கு அவர் வரமாட்டார். ஸோ அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா அவரை பற்றி ப்ரமோட் பண்ண தேவையில்ல, படம் ஜெயிச்சா போதுன்ற, அதனால தான் அவரை பற்றி பெருசாக பேசலை.